உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது ராஜதந்திர நடவடிக்கையால் தடுத்து நிறுத்தியது தொடர்பான செய்தி அமெரிக்க ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்களில் தொடர்ந்து விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன அந்த சிறப்பு செய்தியில் வெளியானது குறித்து இப்பொழுது பார் உக்ரைன் நேட்டா அமைப்பில் சேர விரும்புவதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கடுமையாக எதிர்த்தார் ஐரோப்பிய நாடுகளுடன் உக்ரைன் நெருக்கம் காட்டுவது நேட்டா அமைப்பில் சேர்வது போன்றவை ரஷ்யாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்க்காததால் அந்நாட்டின் மீது புதின் போர் தொடுத்தார் இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது உணவுப் பொருள் ஏற்றுமதி கச்சா எண்ணெய் ஏற்றுமதி உள்ளிட்ட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு விலைவாசி உயரும் அபாயமும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமையும் உண்டானது இந்தியாவிற்கும் உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது ஏனெனில் உக்ரைனில் படித்துக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் போர் பதற்றம் காரணமாக அங்கிருந்து இந்தியா திரும்ப நேரிட்டது அவர்களை இந்தியா பாதுகாப்பாக அழைத்து வந்த போதிலும் நடைமுறை சிக்கல்களை இந்தியாவுக்கும் உண்டாக்கியது அந்த சூழலில் புதினுடன் பிரதமர் மோடி பலமுறை பேசி பேசியுள்ளார் இந்நிலையில் ஒரு கட்டத்தில் உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டதா பிரதமர் நரேந்திர மோடி அதில் தலையிட்டு தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் அந்நாட்டு தனியார் செய்தி நிறுவனங்களுக்கு தற்போது அளித்துள்ள தகவல் வைரலாகி வருகிறது அந்த நேரத்தில் அணு ஆயுத தாக்குதலை தடுத்து நிறுத்த உதவி செய்திட பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது சீனா உட்பட மற்ற நாடுகளையும் தொடர்பு கொண்டு இந்த அச்சத்தை அமெரிக்கா வெளிப்படுத்தி இருந்தது பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் புதினை தொடர்பு கொண்டு பேசியதன் மூலம் ரஷ்யா திட்டமிட்டு இருந்த அணு ஆயுத தாக்குதல் நடவடிக்கையை கைவிடப்பட்டது இது குறித்து மேலும் தெரிவித்திருந்த அமெரிக்க அதிகாரிகள் உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் தங்களுக்கு ஏற்பட்டதாக அப்படி முன்கூட்டியாக குறிப்பிட்டுள்ள நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானின் இரோஷிமா மற்றும் நாகசாகியின் அணுகுண்டு வீசியதற்கு பிறகு நடந்தது போல் ஒரு பேரழிவு ஏற்படுவிடும் என்பதை உணர்ந்தோம் இதை தடுக்க அதிபர் பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசித்ததாகவும் அதன் பின்னரே இந்த விஷயத்தில் புதினிடம் நேரடியாக பேசி அணுகுண்டு தாக்குதலை நடத்தி நிறுத்த உதவி செய்ய வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் பைடனின் நிர்வாகம் தொடர்பு கொண்டு பேசியது எனவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர் இது ஒரு புறம் இருக்க பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு உறவு தொடர்பான அணுகுமுறை இந்தியாவின் நன்மதிப்பை சர்வதேச அளவில் பன்மடங்கு உயர்த்தியதாகவும் அமெரிக்க ஊடகங்களில் வெளியான செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு டெல்லியில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாடு போன்றவை உதாரணமாக சொல்லப்படுகின்றன இது போன்ற மாநாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச முக்கிய தலைவர்களை சந்தித்து பயங்கரவாத தடுப்பு தொழில்நுட்பம் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை பேசி அதன் முக்கியத்துவம் பற்றி ஆலோசித்து வருவதாகவும் இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் புகழாரம் சூட்டியுள்ளன